சுவையான சௌசௌ பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து ஒரு சௌசௌ எடுத்துக்கேன். அத வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து அத வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். மூணு வரமிளகாய் ரெண்டா ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் துருவல், ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு காமன் நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான சௌசௌ பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் மூணு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடே இதில் வந்து நான் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கக்கூடிய கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சௌசௌவை நான் அதில் சேர்த்துட்றேன். இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வேகணும். அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து காய் வெந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள் இப்போ காய் வந்து நல்லா வெந்து தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு சைடிஷாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அதே மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சூப்பர் சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பொரியல் ரெசிபிஸும் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க சுவையான சௌசௌ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.